நேற்று நேற்று ஒன்பதரை போல் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து ஐஎம்எக்ஸ் போஸ்டர் லிஸும் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு போஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செஞ்சு கோட் டீம் லீஸ் பண்ண போஸ்டர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செய்யலாம் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான இன்னொரு புது போஸ்டர் டீம் லிஸும் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு போஸ்டரில் நம்ம வந்து தேர்ட் போஸ்ட் வந்து பார்த்துப்போம் இல்லையா கோட்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோட்ஸ் கோடை இருக்காங்க அஜ்மல் தலபு விஜய் டாப் ஸ்டார் பர்ஷன் அதுக்கப்புறம் பிரபுதேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேருமே இந்த ஒரு போஸ்ட் இருக்கும்னு செய்கிறாங்க தேலு போஸ்ட் வந்து பார்த்துருப்போம் அதோட இன்னொரு ரஷ்யன் தான் இந்த ஒரு போஸ்ட் இருக்கும் செய்து ரொம்பவே சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கோபி பிஸ்னா ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லவும் செய்யலாம் இப்போ தான் நேர்த்திக் நைட் நம்ம வந்து ஐஎம்எஸ் போஸ்டர் பார்க்கவும் சரிப்போம் இன்னைக்கு இந்த ஒரு படத்துக்கான இன்னொரு புது போஸ்டர் பார்க்கவும் சரி இருக்கும் இந்த ஒரு போஸ்டரையும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யுது முக்கியமாக நாலு பேரையும் காமிஷ் இருக்குது இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் போஸ்டர் டிசைன்லேருந்து நம்ம தலைபி லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து இது ஒரு விஷயம் புதுசாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்கும்போது தெரியும் செய்யுது நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த தான் நம்ம தலைபியும் வெங்கட் பமூர் சேர்ந்து பண்ணிட்டு வந்து இப்போ சாங்க்கெல்லாம் நிறைய மிக்ஸ்டு ஒப்பீனாக இருக்கும் செய்யுது ஃபஸ்ட் சிங்குள்காகட்டும் அது மாதிரி தேர்ட் சிங்கிள் இந்த ரெண்டு சாங்க்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவான ரிவ்யூ தான் சின்ன சின்ன கண்கள் செகண்ட் சிங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரிவ்யூஸ் இருக்கும்னு செஞ்சு என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான ஆல்பம் இது வரைக்கும் லீஸ் பண்ணியிருக்க மூணு சாங்குமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நான் வந்து இவன்ட்டு வந்து இவ்வளோ தான் வந்து பார்த்தேன் நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த ஒரு காம்போ வந்து அணுசு பண்ணும்போது ஓவரா ஃபயர்லாம் விட்டுட்டுருந்தாங்க இவன் தலைபூஜி காம்போ அப்படி சொல்லிட்டு ஃபயர்லாம் விட்டுட்டுருந்தாங்க ஸோ நான் அப்போ வந்து ஒரு கம்மி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு செஞ்சேன் ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த மூணு சாங்மே விசில் போடு சின்ன சின்ன கண்கள் அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்பார்க் சாங் இந்த மூணு சாங்குமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி எந்த ஒரு குறையுமே எனக்கு வந்து கிடையாது அதுக்காண்டி வந்து அள்ளுத்தோட சூப்பரா போட்டாரா இல்லை தம்மனோட சூப்பரா போட்டாரா அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆனது இல்லை என்னோட ஒப்பீன்ல இது வரைக்கும் லீஸ் பண்ணியிருக்க மூணு சாங்குமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களோட ஒப்பீன் மறக்காம கம் ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக இன்னைக்கு லீஸ் பண்ணிருக்கிற இந்த ஒரு கோடோட போஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கம் ஷேர் பண்ணுங்க அண்ட் கூடிய சீக்கிரம் ட்ரேலருமே லீஸ் பண்ண போறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீனா இல்ல ஆகஸ்ட் நைன்டீனா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அதுக்கான அனௌன்ஸ் பண்ணுமே இருக்கும் வந்து போது ட்ரெயிலருக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் En el Instagram, bye.